நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நடக்கும் யுத்தத்தில் நான் வெற்றியை எனதாக்குவேன். அரச குலங்கள் அனைத்தையும் வென்று நான் சக்கரவர்த்தியாவேன். எனக்கு பிறகு எனது மகன் லக்ஷ்மணனும் அவனுக்கு பிறகு அவனுடைய மகனும் அரியணையை அலங்கரிப்பர். பாண்டு வம்சத்தின் கடைசி சின்னம் எந்த கர்ப்பத்திலாவது உதிக்குமேயானால் அந்த துளிரையும் நான் வேரறுப்பேன். இன்னொன்றையும் கூறுகிறேன் மாதா. தமது மகன் மடிந்து பாண்டவர் உயிர் பிழைப்பார்கள் என்ற எண்ணமானது திண்ணமாய் தமது மனதில் தோன்றக்கூடாது. தாயே, பாண்டவர்கள் மாண்டார்கள் என்ற இனிப்பான செய்தி என் இரு செவிகளை எட்டும் வரை இக்கூட்டிலுள்ள எனது உயிர் விண்ணுலகம் போய்ச் சேராது. தாம் கவலை கொள்ள வேண்டாம். இது நான் தமக்களிக்கும் வாக்கு. பாஞ்சால அரசர் துருபதமாமன்னரும் சேனாதிபதி சிகண்டியும் யுவராஜரான துஷ்டதீமனும் அவைக்கு வருகை தருகிறார்கள். நலம் உண்டாகட்டும். நலமோடு வாழுங்கள் தந்தையே. எனது புத்திரர்கள் எங்கே? தாயின் இருதயத்தை விட்டு புதல்வர்கள் வேறு எங்கும் போவதில்லை மகளே.
மனதில் மூத்தவனா பாண்டுகளும் மறுமனவில் புதல்வன் பிரதிவிந்தியன்னிவனே கஜபலத்தை புஜமாக்கி கர்ச்சிக்கும் வீமனவில் மைந்தன் சுதசோமன்னிவனே காண்டீபம் கரம் ஏந்திய தனஞ்செய்யன் விஜயனது தனயன் சுதகர்மன்னிவனே அவைவர்களை வாழ்கொண்டு பேரர்க்கும் நகுலனது தவ புதல் வசதானிகனிவனே எதிர்கால நிகழ்வுகளை முன்னறியும் சகாதேவன் நந்தன் சுதசேனந்திவனே மாவீரர் புத்திரர்கள் மண்ணுலகின் ரத்தினங்கள் மாதரசி மைந்தர்ந்திவரே மாதா, அன்பு தந்த யுதிஷ்டரின் தர்ம வழியே எனது ஜீவனின் கவசமாகும். ஆசி வழங்குங்கள். நடக்க உள்ள யுத்தத்தில் அவரது புகழை ஓங்கச் செய்வேன். மகனே பிரதிவிந்தியா, சிரஞ்சீவி பவ. பணிகிறேன் மாதா. பிதா பீமசேனரின் பலத்திற்கு அடையாளம் நானாவேன். சத்ருக்களை யுத்த களத்தில் சாய்ப்பாய் என வாழ்த்தி ஆசீர்வதியுங்கள். உனது எண்ணம் நிச்சயம் நிறைவேறும் சுதசோமா. மாதா, தந்தை அர்ஜுனரின் வீரத்தை எனது பராக்கிரமமாக எண்ணியுள்ளேன். என்னை ஆசீர்வதியுங்கள். கயவர்களை கனை கொண்டு சாய்ப்பதற்கு எனது ஆசி உனக்கு தோதாக அமையும் சுதகர்மா. சிரஞ்சீவி பவ. மாதா, தந்தையாம் நகுலனுடைய மின்னல் வேக வாழ்வீச்சை எனது இரு கரத்தில் நான் சுமந்தவன். பகைவரை சாய்க்க ஆசி வழங்குங்கள். மகனே சதானிகா, உன் மனவிருப்பம் ஈடேற மனப்பூர்வமாய் வாழ்த்துகிறேன். நீ நீடூழி வாழ்வாயாக. மாதா, அற்புத சக்தி கொண்ட தந்தை போல் என்னுள்ளமும் நடக்கவிருப்பதை முன்பே எடுத்துரைக்க வேண்டும் என ஆசி வழங்குங்கள். மகனே சுதசேனா, நீ அனைத்தையும் முன்பே அறிவாய். எப்போதும் எனது ஆசி உன்னை விட்டு பிரியாது.
மாதா, எமது தந்தையை நெருங்கும் தீங்கு அனைத்தையும் எமது தோளில் சுமப்போம். உலகின் ஐம்பெரும் சக்திகளின் திருவுருவம் தாம். தம்மை வெல்லும் சக்தி என்றொன்று எப்போதும் இல்லை. எனது சகோதரர்களுக்கு நான் கவசமாக வேண்டும். அவ்வாசியினை வழங்கி என்னை வாழ்த்துங்கள் தாயே. வெற்றி வீரனாய் விளங்குவாய். செல்லுங்கள், தந்தையரிடத்தில் அனைவரும் ஆசியை வேண்டுங்கள். சக்கரவர்த்தினி, உத்தரை சௌபாகியம் செய்தவள், அவளது விவாகம் விரைவில் அபிமன்யுடன் நடக்க உள்ளது. இந்திரபிரஸ்தத்தின் சிம்மாசனத்தில் உத்தரையின் புதல்வன் சக்கரவர்த்தியாய் வீற்றிருக்கும் போது 5 சித்தப்பாக்களை காக்கும் பொறுப்பையும் அவன் சுமக்க வேண்டியிருக்கும். அபிமன்யுவுடைய புத்திரனா? வாசுதேவ கிருஷ்ணர் ஒரு வாக்கினை நல்கியுள்ளார். உத்தரையுடைய கர்ப்பத்தில் அகிலத்தை ஆளும் சக்கரவர்த்தி ஒருவன் பிறப்பெடுப்பான் என்றார். அபிமன்யு யுக மாற்றத்திற்கு காரணமாய் அமைவானாம். அவனது புத்திரன் உலகத்தில் யுக மாற்றத்தினை தோற்றுவிப்பானாம்.
கோவிந்தரே. கௌரவர் பாண்டவர் யுத்தத்தில் நிகழவிருப்பது என்ன? அதை நான் அறிய வேண்டும். சந்தேகம் தோன்ற காரணம் என்ன சகி? நிகழவுள்ள யுத்தத்தில் பீமனும் அர்ஜுனனும் தம் சூளுரையை நிறைவேற்றுவர். அதர்மிகள் அழிக்கப்படுவார்கள். தர்மமானது வெற்றி பெறும். எனில் மடியவிருப்பது யார் கோவிந்தரே? உயிர் பிழைக்கப் போவது யார்? யுத்தத்தின் விளைவை யார் அறிவார்கள்? தாம் அறிவீர்கள். விளக்கம் தாருங்கள். நான் அன்று கோர்த்த இரட்சையானது ஏன் உடைந்தது? அபிமன்யு யுக மாற்றத்தின் காரணமாய் அமைவான் என்றீர்கள். ஆனால் நிகழவுள்ள மாற்றத்தை தோற்றுவிக்கப் போவது அவனுடைய புதல்வனா? அபிமன்யுவின் புதல்வன் சக்கரவர்த்தி ஆவான் என்று உரைத்தீர்கள். ஆனால் அஸ்தினாபுரத்து அரியணை அதிகாரம் கொண்டவன் என் முதல் புதல்வன் பிரதிவிந்தியன் அல்லவா? பிரதிவிந்தியன் மகன் ஏன் சக்கரவர்த்தியாக கூடாது? ஏன் அபிமன்யு சக்கரவர்த்தியாக கூடாது? தமது வார்த்தைகளில் உள்ளார்ந்த அர்த்தம் ஏதோ உள்ளது. எனக்கு இதற்கு தக்க விளக்கம் வேண்டும். எதிர்காலத்தின் வேதனை நிகழ்கால சுகத்தினை பறித்துவிடும் சகி. நிகழ்கால சுகத்தினால் எதிர்காலத்தின் வேதனையையும் போக்க இயலாது. நடக்கவிருப்பதை அறிய முயற்சிக்காதே, அதனால் எப்பலனும் விளையாது. நிகழ்வதை ஏற்க தைரியம் கொள். இறை வழியில் செல். இறைவனுடைய திருவுள்ளம் எதுவோ அதுபடியே அனைத்தும் நிகழும். அப்படியென்றால்
எனது அபிமன்யு போரில் மடிவானா? அதோடு எனது ஐந்து புதல்வர்கள் கோவிந்தா போரில் அவர்களும் இப்போரில் அவர்களும் மடிந்து விடுவார்களா?